அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கேட்க இருப்பது குட்டி கதை. ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் தன் நாட்டில் உள்ள புலவர்கள் அனைவரையும் நாளை வர சொல்லு அப்படின்னு தன்னுடைய அமைச்சர்கிட்ட சொன்னார். அதை கேட்ட அமைச்சர் எதற்கு மன்னா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே மன்னன் வந்து, எதா இருந்தாலும் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா புலவர்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. மன்னன் வந்து ஒவ்வொரு புலவராக எழுப்பி விட்டு கேட்குறார், நீ எத்தனை பாடல் எழுதியிருக்கிறீப்பா மொத்தமாக அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே ஒரு புலவன் எந்திரிச்சு சொல்கிறாரு, நான் ஒரு 10,500 பாடல் எழுதியிருக்கிறேங்க அப்படிங்கிறார். இன்னொரு புலவன் எந்திரிச்சு, நான் ஒரு 7,000 பாடல் எழுதியிருக்கிறேங்கிறார். இன்னொருத்தர் எந்திரிச்சு, நான் ஒரு 5,000 பாடல் எழுதியிருக்கிறேங்கன்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு புலவராக கேட்டுட்டு வரார். கேட்டுட்டு முடிச்ச உடனே மன்னன் பேச ஆரம்பித்தாராம், இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் நான். இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கஷ்டத்தோடு என்னை சந்திக்கிறாங்க. நானும் அவங்களுக்கு எத்தனையோ ஆறுதல் சொல்கிறேன். ஆனால் அந்த ஆறுதல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரு மகிழ்ச்சியாக போகிற மாதிரி தெரியல. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்கள பாடல் வரிகள், அந்த வரிக்குள்ளே தேடுங்க ஏதாவது ஒரு 3 வார்த்தை. அந்த 3 வார்த்தை கேட்ட உடனே வாழ்க்கையே இழந்து போயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம வாழவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த 3 வார்த்தை கேட்ட உடனே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னன் சொன்னாராம். உடனே புலவரெல்லாம் கேட்டுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த மன்னன் பக்கத்தில் இருந்த அமைச்சர் சிரித்தாராம். உடனே மன்னன் வந்து கேட்டாராம், ஏன் அமைச்சரே சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே மன்னன்கிட்ட அந்த அமைச்சர் சொன்னாராம், மன்னா மன்னா, இது என்னை கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் புலவர்கள் எல்லாத்தையும் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே மன்னன் வந்து, இதுக்கு பதில் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே எனக்கு தெரியும் மன்னா அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் சொன்னாராம். உடனே அந்த அமைச்சர் சொல்ல ஆரம்பித்தாராம், மன்னா மன்னா, இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நீங்கள், உங்களுக்கு அமைச்சராக இருப்பது நான், உங்களுக்கு முன்னாடி இந்த நாட்டை ஆண்டது உங்களுடைய அப்பா, அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா தான் அமைச்சராக இருந்தார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய அப்பாவை பார்க்குறதுக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தார், வந்து ஒரு 10 நாள் இந்த நாட்டில் நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே உங்களுடைய அப்பா வந்து என்னை கூப்பிட்டு, நான் அப்போ சின்ன பையனாக இருந்தேன், என்னை கூப்பிட்டு, தம்பி தம்பி, இந்த முனிவர் 10 நாளைக்கு நம்ம நாட்டில் தங்க போகிறாரு, அவருக்கு தேவையான பணிவிடையெல்லாம் நீ செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அவருக்கு தேவையான பணிவிடையெல்லாம் நான் செஞ்சிட்ருந்தேன். அந்த 10 நாள் நானும் சிறப்பாக செஞ்சேன். அப்போ அந்த கடைசி நாள் அவர் கிளம்பி போகும்போது என்னை கூப்பிட்டாரு, கூப்பிட்டு, தம்பி தம்பி, இந்த நீ 10 நாள் செஞ்ச சேவையானது, இந்த பணிவிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாள் என்னுடைய தாய் இருந்திருந்தால் எனக்கு என்ன செய்வாங்களோ அதெல்லாம் நீ செஞ்சிருக்கிறீப்பா. என்னுடைய தாய் இருந்திருந்தால் எனக்கு என்ன செய்வாங்க, காலையில் எழுந்திரிச்சுடனே வாசல் கூட்டியிருப்பாங்க, தண்ணி தெளிச்சிருப்பாங்க, என் பூஜை தேவையான பூக்கள்கள் அப்புறம் என்னுடைய துணியிலேருந்து எல்லாமே துவஞ்சு போட்டிருப்பாங்க, அத்தனையும் நீ எனக்கு செஞ்சிருக்கிறாய். என்னுடைய தாயை வேணைக்கு நாவப்படுத்துகிற மாதிரி இருக்கு, அதனால் உனக்கு நான் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் என் கையில் ஒன்றும் இல்லை, நானே ஒரு ஆண்டி, ஆனால் உனக்கு கொடுக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லி என் மனசு சொல்லுது. நீ அதெல்லாம் நீ என்ன செய்கிற அப்படின்னா, பக்கத்தில் அந்த பனைமரம் இருக்குது, அந்த பனைமரத்தில் ஒரு ஓலை ஒன்று கிழிச்சிட்டு வான்னு சொல்லி சொன்னார். நானும் போய் ஒரு ஓலை ஒன்று கிழிச்சிட்டு வந்தேன். கிழிச்சிட்டு வந்து அவர் கையில் கொடுத்தேன். அந்த முனிவர் அதை ரொம்ப சின்னதாக கிழிச்சார். கிழித்து அதில் என்னமோ எழுதி என் கையில் கொடுத்தாரு. நானும் அதை வாங்கிட்டேன். வாங்கும் பொழுது அந்த முனிவர் சொன்னார், தம்பி தம்பி, உனக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் ஏற்படுதோ,
எப்போ இந்த பூமியில் வாழவே முடியாதுன்னு எப்போ நினைக்கிறையோ அப்பொழுது இந்த ஓலை எடுத்துப்பாரு, இது உனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்தாரு. நானும் வாங்கி பத்திரமா வீட்டில் வச்சிட்டேன் அப்படின்னு மன்னன்ட்டு சொன்னாராம். உடனே இப்போ கூடிய மன்னன் கேட்டாராம், அந்த ஓலையில் என்ன தான் எழுதியதுன்னு சொல்லி கேட்டாராம். உடனே அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னாராம், மன்னா மன்னா, அந்த முனிவர் சொல்லும் போது என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, எனக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் ஏற்படுதோ அப்போத்தான் அதை எடுத்து பார்க்க சொன்னார். அப்போது உங்களுடைய அப்பா மன்னனாக இருக்கும்போது எங்கள் அப்பா நல்லா இருந்தார், எங்களுக்கு கஷ்டமே கிடையாது. இப்போ நீங்கள் மன்னனாக இருக்கிறீங்க, நானும் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த கஷ்டம் கிடையாது, அதனால் நான் அதை எதையுமே எடுத்து பார்க்கல, அப்படியே அவர் கொடுத்தது அப்படியே பத்திரமா வச்சுருக்கிறேன்னு சொன்னாராம். சரி, நீ நேராக வீடு போய் என்ன பண்ணுற, அந்த ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு வா, அதில் என்னதான் எழுதியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி சொல்லி சொன்னாராம். உடனே மன்னனுடைய பேச்சை கேட்டு அந்த முனிவர் வீடு போய் என்ன பண்ணுறாரு, அந்த ஓலை எடுத்து வந்து அந்த மன்னன்ட்ட கொடுக்குறார். கொடுக்கும்பொழுது அந்த அமைச்சர் சொல்லி கொடுத்தாராம், மன்னா மன்னா, இதை வாங்கி நீங்களும் வச்சுக்குங்க, உங்களுக்கு எப்போ கஷ்டம் ஏற்படுதோ அப்போ தான் அந்த ஓலை எடுத்து பார்க்கணும், அது வரைக்கும் அந்த பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாராம். சரி, நீ சொன்ன மாதிரியே எனக்கு எப்போ கஷ்டம் வருதோ நான் அப்போ எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த ஓலைச்சுவடி எடுத்து தன்னுடைய கையில் அந்த மன்னன் பெரிய மோதிரமாக போட்டிருந்தாராம். அந்த மோதிரத்துக்கு இடையில் சுள்ள சொருவி விட்டாராம், சொருவி பத்தனை வச்சுருந்தாராம். ஒரு சில காலங்கள் அப்படியே போகுது. அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு பக்கத்து நாட்டு மன்னர்கள் வந்து படையெடுத்து வந்துடுறாங்க, சொல்லாமல் பிடிக்காம படையெடுத்து வந்து அரண்மனையெல்லாம் தாக்குறாங்க. தாக்கும்போது எத்தனையோ படைவீரர்கள் இறந்து போகிறாங்க, ராணியை கொலை செஞ்சிட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னனையும் வந்து கொலை செய்கிறது துரத்திட்டு போகிறாங்க. அப்படி துரத்திட்டு போகும்பொழுது மன்னன் குதிரையில் ஏறிக்கொண்டு வேகமாக குதிரையை ஓட்டிக்கொண்டு போகிறார். பக்கத்தில் ஒரு மலைப்பகுதி ஒன்று இருந்துச்சான், அந்த மலைப்பகுதியில் அப்படி போய்கொண்டே இருக்கிறாரு. மலை உச்சிக்கு போயிடுறார். மூணு திசையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படைவீரர்கள் அப்படி துரத்திட்டு வராங்க, தேடிட்டே வராங்க மன்னனை எப்படியாவது பிடிச்சிடணும் சொல்லிட்டு. அப்படி தேடிக்கொண்டே வரும்பொழுது இவருக்கு மலை உச்சிக்கே போயிடுறார். மலை உச்சிக்கே போயிட்டு மலை உச்சிக்கே போயிடுறார் பார்த்தா பாதை கிடையாது. கீழே குமிஞ்சு பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. கீழே பார்த்தோம்னா நான் மூணு திசையிலையும் படைவீரர்கள் தேடிட்டு வராங்க. அவங்க கையில் சிக்கணும்னா கண்டிப்பாக நம்மளை சிறையில் போட்டுருவாங்க. நாம் அவங்க கையில் சிக்கணும்னா நம்மளை சித்திரவதை செய்வாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இங்கிருந்து கீழே குதித்து இறந்து போயிடலாம்னு சொல்லி அந்த மன்னன் நினைக்கிறார். உடனே ஒரு குதிரையை ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு அந்த மன்னன் வந்து குதிக்க தயாராகிறார். அப்படி குதிக்க தயாராகும்போது அந்த அமைச்சர் சொன்னது நாமும் வருது. உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, உனக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் ஏற்படுதோ அப்போ அந்த ஓலைச்சுவடி எடுத்து பாருன்னு சொல்லி அந்த அமைச்சர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்த்தாராம். அப்படி பார்க்கும்போது அதில் அந்த ஓலைச்சுவடியில் மூணே மூணு வார்த்தை எழுதியிருந்துதான். என்ன அப்படின்னா, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. இதை படித்த உடனே அந்த மன்னனுக்கு இது கடந்து போகுமா, இந்த இடத்துலேருந்து நான் தப்பிச்சிருவேனா, இந்த படையவர்கள்ட்டேருந்து நான் தப்பிச்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காரிட்டு சொல்ல ஆரம்பித்தாராம். இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னு சொல்லிக்கொண்டே இருந்தாராம். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது மாலை பொழுது ஆயிடுது, இருட்டு ஆயிடுது. படையவர்களும் தேடி பார்க்குறாங்க, அங்கேயும் தேடி பார்க்குறாங்க, மன்னன் கிடைக்கவே இல்லை. அப்படியே திரும்பி போயிடுறாங்க. உடனே அந்த மன்னன் அந்த குதிரையை ஓட்டிக்கொண்டு அந்த மலைப்பகுதிக்குள்ளே வரும்பொழுது அந்த மலையில் வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, மன்னனை காப்பாற்றி அங்கேயே தங்க வச்சிட்றாங்க. மன்னன் என்ன பண்ணுறாருன்னா அந்த மக்களுக்கு வாழ் பயிற்சியெலாம் கொடுக்குறாரு. கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் தன்னுடைய நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும் ஒரு எண்ணத்தோடு அந்த மலைவாழ் மக்களுக்கு பயிற்சி கொடுத்து தாக்குதல் நடத்துகிறார். மீண்டும் அந்த நாட்டை கைப்பற்றுறாரு. அப்படி கைப்பற்றணுன்னா மக்களுக்கெல்லாம் சந்தோஷம், தன்னுடைய நாட்டுடைய மன்னன் மீண்டு வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்படி சந்தோஷப்படும் பொழுது
மன்னன் ஒவ்வொரு வீதியாக தேரில் போய் எல்லா மக்களுக்கும் கைகளை வந்து அசைச்சு கொண்டு போகிறார். அப்படி போகும் பொழுது பின்னாடி யாரோ ஒருத்தர் ஒடியாற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. கெஜ்ஜு கெஸ் கெஸ்ன்னு இழப்பெடுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சான். அப்புறம் திரும்பி பார்த்தா தன்னுடைய அமைச்சர் ஒடியாந்து கொண்டிருந்தாராம். அப்புறம் அமைச்சர் என்ன ஒடியாண்டுக்காரு, டக்குன்னு குதிரையை நிறுத்துறாரு. நிறுத்தி முடித்த உடனே ஏ அமைச்சர் இப்படி ஒடியாரு, என்ன காரணம் சொல்லி கேட்டாராம். உடனே அதுக்கு அந்த அமைச்சர் பதில் சொன்னார், மன்னா கஷ்டம் வரும்பொழுது அந்த ஓலைச்சுவடியை பார்க்கணும், அளவு கடந்த மகிழ்ச்சியோடு இருக்கும்போது இந்த ஓலைச்சுவடியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொன்ன உடனே சரி கொடு 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 அதை நான் அந்த ஓலைச்சுவடி பார்க்க அதில் என்னதான் எழுதியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடி வாங்கி பார்த்தாராம். அதுலேயும் எழுதியிருந்துதான், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி. அதை படித்த உடனே அந்த மன்னனுக்கு அப்படியே அவன் மகிழ்ச்சி என்பது கூட நிலையானதல்ல அப்படிங்க அவர் தெரிஞ்சுக்கிறார். இந்த வீடியோவை முழுமையாக கேட்டதற்கு நன்றி. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன்பம் துன்பம் ரெண்டுமே நிலையானதல்ல அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது. இப்படிக்கு பா மோகனராசு, அந்தியூர், நன்றி.